நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தாயார் இன்று காலை உலகை விட்டு மறைந்திருக்கிறார். ஒரு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு மகனை பெற்றெடுத்த வீரத்தாய் வீர பெண்மணி, அந்த மகனை பெற்றெடுத்த பெருமையோடு இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார். சமீபத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால தன் தாய் குறித்து திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். நான் இன்றுதான் அதை படிக்க நேர்ந்தது. தன்னுடைய தாய் எல்லாம் சீராட்டி பாராட்டி தன்னை வளர்த்திருக்கிறார் என்பது அந்த தாய் போன்று இந்த நாட்டிலே பல கோடி தாய்கள் இருக்கிறார்கள் என்பதை மிக சிறப்பாக அவர் எடுத்துரைத்திருந்த விதம் அந்த தாயினுடைய மேன்மையை, அந்த தாயினுடைய தேசபக்தியை, அதே போல பொது வாழ்க்கைக்கு தன்னை தன்னுடைய தாய் எப்படி அனுப்பினார் என்பதை பெரியாரிடை கொடுத்து அனுப்பினார் என்பதை படிக்கும் பொழுது உண்மையிலேயே நம்முடைய கண்களிலே கண்ணீரை வரவழைத்தது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தாய் இன்றைக்கு மறைந்திருக்கிறார். அதோடு கூட நம்முடைய பிரதமர் இன்றைக்கு பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கூட கலந்து கொண்டாலும் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் குறிப்பாக இன்றைக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் தினந்தோறும் நம்மோடு மிக நமக்கு தெரியும். ஆனாலும் அவர் மிக நெகிழ்ச்சியாக நம்முடைய பாரத பிரதமர் குறித்து அவருடைய தாய் குறித்து பேசியது இன்றைக்கு உண்மையிலேயே இந்த நாட்டில பெண்மைக்கு தாய்மைக்கு நம்முடைய கலாச்சாரம் எப்படிப்பட்ட ஒரு பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு புரிய வைக்கிறது. இந்த துக்ககரமான நேரத்திலே கூட நாம் அனைவரும் நம்முடைய பாரத பிரதமருக்கு பக்கபலமாக அவருடைய தாய் அவர் சொல்கிறார் குஜராத்திலே என்று சொன்னால் தன்னை விட சிறியவர்களை அழைப்பது. ஆனால் நான் என்றைக்கு பொது வாழ்க்கைக்கு சென்று விட்டாலும் அப்பிலிருந்து என்னை ஆப் என்றுதான் அழைப்பார்கள். தன்னுடைய மகனை கூட என்று அவர் சொல்லியது அவர் குறிப்பிட்டிருப்பது உண்மையிலேயே அந்த தாய் இந்த நாட்டிற்காக தன்னுடைய மகனை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி இன்றைக்கு நம்மிடையே இல்லை என்னும் பொழுது அதை ஒருத்தத்தை சோகத்தை வரவழைக்கிறது. அவருக்கு நாம் இன்று அஞ்சலி செலுத்துகிறோம்.